பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி மார்னிங் ருட்டீனில் நான் எப்படி சமையல் செய்கிறேன், என்னென்ன சமையல் செய்கிறேங்கிற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். எவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஈஸியாக காலையில் எப்படியெல்லாம் செஞ்சிடலாம், ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் எப்படி செய்யலாங்கிறதையும் இதில் பார்க்கலாம். அப்புறம் நைட்டே நான் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டதுனால காலையில் எனக்கு பாத்திரம் விளக்குற வேலை கிடையாது, அதனால் உடனே சமையலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் என்ன இன்றைக்கி சமைக்க போகிறேன்னா, சாம்பார் வைக்க போகிறேன். சுண்டைக்காயும் மாங்காயும் போட்டு தஞ்சாவூர் ஸ்பெஷல் வெள்ளை சாம்பார் வைக்க போகிறேன். இப்போ அதுக்கு நம்ம பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு அடுப்பில் பருப்பை வேக வச்சுட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம்னா கடகடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு அதில் தண்ணி எந்த அளவுக்கு தேவை, நான் இப்போ ரசமும் சேர்த்து வைக்க போகிறதுனால தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் எக்ஸ்ட்ரா. ஊற்றிட்டு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்புலேயே போட்டு இதில் வேக வச்சிட்டோம்னா வாசமாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து அதில் போட்டுக்கலாம். நாலு பல் பூண்டு உரித்து போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். அடுத்து இது பச்சை மிளகாய் சாம்பாருங்கிறதுனால பருப்புலேயே கொஞ்சோண்டு பச்சை மிளகாவை நான் வேக போடுறேன். அந்த காரம் வந்து பருப்பில் நல்லா இறங்கி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். காயில் கொஞ்சோண்டு வேக போடலாம். அதனால் இதில் பாதியும் அதில் பாதியுமாக வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா காரம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம சாம்பார் பொடி போட்டு குழம்பு வைக்க போகிறது கிடையாது, வெறும் பச்சை மிளகாய் காரத்தில் தான் வைக்க போகிறோம். இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு வறுக்க போகிறதுனால நான் குட்டி உருளைக்கிழங்கு எடுத்து வேக போடுறேன். அதுவும் ஒரு மூணு விசில் விட்டால் போதும். சின்ன உருளைக்கிழங்குங்கிறதுனால உடனே வெந்துடும். மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணியை ஊற்றிட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஃபுல்லாக தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அது தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தோல் உரிச்சிடலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கும் தோல் உரித்து எடுத்தாச்சு. அதை சின்ன சின்னதாக நான் உடச்சி விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். முழுசாக போட்டு வறுக்கிறதுனாலும் அப்படியே நீங்கள் வறுக்கலாம். சின்ன சின்னதாக உடச்சி வறுக்கிறப்ப நல்லா முறுமுறுன்னு வறுக்கலாம். அதுக்காக தான் சின்ன சின்னதாக நான் உடச்சி விட்டுக்கிறேன். இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் எடுத்துருக்கேன். சுண்டைக்காயை ரெண்டு ரெண்டாக நறுப்புற கீறி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்ணியில் உடனே போட்டுருங்க, இல்லைன்னா அது கருத்து போயிடும். அடுத்து ரசத்துக்கு தேவையான மல்லி நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு செஞ்சோம்னா உடனே வேலை சீக்கிரம் ரெடி ஆயிரும். இந்த பக்கம் சாதம் வச்சாச்சு. காய்கறியெல்லாம் நறுக்கிறதுக்குள்ளார சாதத்தை வச்சு இறக்கிடலான்னு சாதமும் வச்சு விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு சட்டி வச்சு அதில் காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னா காய் போட்டால் தான் காய் நல்லா வேகும். இது வந்து தேங்காயும் சீரகமும் சாம்பாருக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். சாதம் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம இப்போ அந்த அடுப்பில் இன்னொரு சட்டி வச்சு உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா சூடானோன்னே சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்து வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. ஏன்னா இதுக்கு நம்ம தண்ணியே ஊற்ற போகிறது கிடையாது, ஃபுல்லாக எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்குங்கிறதுனால எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு தூளே போட்டுக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் போடலை, குழம்பு தூள் வீட்டில் அரைக்கிற தூளே தான் போட்டிருக்கேன். சாம்பார் பச்சை மிளகாய் சாம்பாருங்கிறதுனால இதுக்கு
காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு இதை உடச்சி வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு பிரட்டிடலாம். ரொம்ப போட்டு பிரட்டி உடச்சிட வேண்டாம், சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். அதனால தான் சின்ன சின்னதாக நான் உடச்சி போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக போட்டு வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். நல்லா அது வதங்கட்டும். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே காரம் அதில் ஏறுற அளவுக்கு இப்போ தண்ணி இந்த சைடு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வெட்டி வச்ச காய் எல்லாத்தையும் இதில் போட்டு வேக வைக்கலாம். சுண்டைக்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சோன்னா போடுங்க, அப்போ தான் காய் உடனே வேகும். நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் தண்ணியிலேயே போட்டுடலாம். மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இது நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம போய் எடுத்து தேங்காயையும் சீரகத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் போட்டு தேங்காயையும் சீரகத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதை எடுத்து ஒரு வாரமாக வச்சுட்டு ரசத்துக்கும் சாம்பாருக்கும் தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊறியிருக்கு, அதை எடுத்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையானதை அதுக்குள்ளேயும் ரெடி பண்ணிக்குவோம். பூண்டு கொஞ்சம் எடுத்து தட்டி வச்சாச்சு. அந்த மல்லியோடையே நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்குவோம். மிளகு ஜீரக பொடி நான் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயும் உருளைக்கிழங்கு அங்கே நல்லா வதங்கிருச்சு, ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுக்குவோம். அப்போ தான் எல்லா இடமும் நல்லா மொறுமொறுன்னு வரும். மசாலாலாம் உருளைக்கிழங்குல ஏறியிருக்கும். இன்னும் 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான பருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பாருக்கு காய் வெந்துருச்சுன்னா அதில் பருப்பை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் பருப்பு நான் எடுத்து வச்சுட்டு காய் நல்லா வெந்துருச்சு, சாம்பாருக்கு தேவையான பருப்பு அதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு, எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் எடுத்து இந்த சாம்பார்லேயே நம்ம ஊற்றிடலாம். மிக்சி ஜார்லேயும் கழுவி தண்ணி இருக்கிறதையும் ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம புளியை கரைச்சிக்கலாம். அடுத்து அதுக்குள்ளேயும் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அங்கே சாம்பார் வெந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளார இதை ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். எடுத்து வச்சுருக்க பூண்டு தட்டினது தக்காளி எல்லாத்தையும் அந்த பருப்பு தண்ணியிலேயே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். மிளகு ஜீரகம் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. செஞ்சு விட்டு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த புளி இப்போ கரைச்ச புளியில் சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ சாம்பாருக்கு ஊற்றிட்டு மிச்சம் ரசத்துக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இன்னும் நம்ம உப்பு போடாதனால சாம்பாருக்கு உப்பு போட்டுக்கிட்டு புளி கரைச்சதில் சாம்பாருக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு புளி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளேயும் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை இனி ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இங்கே சாம்பார் நல்லா கொதிக்குது, புளி நல்லா கொதித்து பச்சை வாசனம் போயிடுச்சு. எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் போட்டு கொதிக்க விட்டுறலாம். இன்னும் தாளிக்கலை, அது கடைசியாக தாளிச்சுக்குவோம். அதுக்குள்ளேயும் ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணதை எடுத்து மிச்சம் இருக்க புளியையும் இதில் ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். உப்பு போட்டுக்குவோம். இப்போ ரசத்தை தாளித்து விட்டுடலாம். அடுத்தது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தாளும், ரசத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம தாளிக்கிறதுல போட்டுக்குவோம், வாசமாக இருக்கும். கருவேப்பிலையை போட்டுக்குவோம். ரசத்தை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி ரொம்ப கொதிக்க விடாமல் நல்லா நுரக்கட்டி வர அளவுக்கு வச்சுக்குவோம். அதுக்குள்ளேயும் சாம்பாருக்கு நம்ம தாளிச்சிருவோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ரசம் பாருங்கள், நுரக்கட்டி வந்துருச்சு. அதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே அங்கே எண்ணெய் சூடாயிருச்சு, எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிச்சுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. ஜீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகாவையும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.